ஒரே மாதிரியான கதை, ஒரே மாதிரியான நரேஷன், பட் கேரக்டர்ஸ் தான் வேறு வேறு. கதையோட கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு. இப்படி பேசி பேசி எனக்கே போர் அடிக்குதுங்க. அப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சார்? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு. ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பசங்களுக்கு எது எதுக்கு தான் ட்ரீட்டு கேட்குதுன்னு ஒரு வரமுறையாக கிடையாது. ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆன ட்ரீட்டு, ஃப்ரெண்டு அரியர் வச்சா ட்ரீட்டுன்னு ஆரம்பித்து, கல்யாணம், காது குத்து, கட்சி மீட்டிங்னு, இப்படி எல்லாத்துலேயும் சுருக்கமாக சொன்னால், இந்த காலத்தில் நம்மளோட இன்ப துன்பத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற ஒரு விஷயம் என்னங்க? பிரியாணி தானே. பிரியாணின்னு சொன்னாலே பல பேர் சொர்க்கத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற போக்க பார்த்தா தமிழ்நாட்டோட ஃபேவரட் ஃபுட்டு இட்லிங்கிறது போய் பிரியாணி வந்துடும் போல. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி ருசி நம்ம எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைய தேதியில் தெருவுக்கு 4 பிரியாணி கடை இருக்குது. அப்படி பிரியாணிக்குன்னு தனி பிராண்டை உருவாக்கின ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அந்த வரலாறு தான் இன்னைக்கு வெற்றிகளின் கதையில் சும்மா ஸ்பைஸியாக சூடாக பேச போகிறோம். நான் உங்கள் கார்த்திகேயன், வெல்கம் டு மை சேனல் பக்கட்டாய். இன்னையோட எபிசோடு லண்டன்ல ஆரம்பிக்குது. ஃபாரின் லொகேஷன். நாகசாமி தனபாலன், இவர் வந்து ஒரு யூத்து, ஒரு வயசு பையன். அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லண்டன்ல ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ் முடிச்சுட்டு அங்கே ஒரு வேலையிலையும் சேர்ந்துட்டார். சரி, நம்ம இப்படி லண்டன்லேயே அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் 2000 ஆண்டு அவங்க வந்து திடீர்னு இந்தியா வர்றாரு. இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிற பசங்கள்லாம் நம்ம ஊருக்கு எதுக்கு வருவாங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் இவரோட கதை அப்படி கிடையாது. தன்னோட அப்பாவுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு வராரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950களில் நாகசாமி நாயுடு அப்படிங்கிறவர் தன்னோட சொந்த ஊரான திண்டுக்கல்ல ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. சரி, நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்கிறப்ப தான் சரி, நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃப் பண்ணுற மட்டன் பிரியாணி, அதாவது அந்த குறும்பாடாக சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அந்த சீரக சம்பா அரிசியில் அப்படியே கம்ம கம்மன் மசாலா வாசனையோடு செய்கிற மட்டன் பிரியாணிக்கு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகராகவே இருந்திருக்காரு. இதெல்லாமே யோசித்து தான் நம்ம ஹோட்டல் வந்து நல்லா போகும் நம்பி 1957 ஒரு சின்ன இடத்துல ஒரு 4-5 பேர் மட்டும் உட்கார்ற மாதிரி ஆனந்த விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டலை ஆரம்பிக்கிறாரு. அவர் எதிர்பார்த்தபடியே கஸ்டமர்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகுது. குறிப்பாக இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடுது. அதை பிடிச்சி போய் தான் திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதியிலலாம் ஒருத்தர் 4 பேர்கிட்ட சொல்ல, 4 பேர் 8 பேர்கிட்ட சொல்ல, இப்படி அந்த ஏரியா ஃபுல்லாமே நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகுது. அதோட மட்டும் இல்லாமல் இவர் வந்து இவரோட ஹோட்டல்லையே அந்த கல்லாப்பட்டியில் ஒரு வெள்ளை கலர் டர்பன் கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாராம். இந்த டர்பன் கட்டுற பழக்கம் இவருக்கு எங்கேருந்து வருதுன்னா, மகாகவி பாரதியாரை பார்த்து தான் இவரும் வந்து டர்பன் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் டர்பன் கட்டிட்டு உட்கார்றதுனாலேயே அதுவே ஒரு அடையாளமாகவே மாறிப்போச்சு. இந்த ஆனந்த விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டல் பேரை கூப்பிடாமல் நாலாவ ஆவ தலப்பாக்கட்டி கடை, தலப்பாக்கட்டி கடை அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அந்த காலத்தில் இந்த கடை எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்ததுன்னா, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட சூரக்கோட்டை பண்ணை வீட்டுக்கு போகிறப்போ இந்த திண்டுக்கல் ஆனந்த விலாஸில், அதாவது இந்த தலப்பாக்கட்டி கடையில் வந்து காரை நிறுத்தி பிரியாணி சாப்பிட்டு ஒரு கை பார்க்காம போகமாட்டாராம். லேட்டராக 1978 இந்த நாகசாமி நாயுடு இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் தனபாலன் வந்து தலப்பாக்கட்டி ஆனந்த விலாஸ் அப்படின்னு அந்த ஹோட்டலோட பேரை மாற்றி அந்த ஹோட்டலை நடத்திட்டு வந்தார். சரி, நம்ம ஒரு வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்த வாங்கி அங்கே ஒரு ஹோட்டலாக கட்டுறாரு. அதுவும் பெரிய அளவிலான ஹோட்டலாகவே கட்டுறாரு. அதுக்கு பேரும் தலப்பாக்கட்டி ஆனந்த விலாஸ் அப்படின்னே பேர் வைக்கிறாரு. ஆனால் அந்த ஹோட்டல் வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய லாபம் அடையல, கிட்டத்தட்ட நஷ்டத்தில் தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த திண்டுக்கல்ல இருந்த கடை வந்து தொடர்ந்து ஃபேமஸாக நடந்துக்கிட்டே வந்தது. இந்த நேரத்தில் தான் அந்த நாகசாமி தனபாலன் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வராரு.
அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட சப்போர்ட் மூலமாக இந்த திண்டுக்கல்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை இவர் கவனிச்சுட்டு வர்றாரு. இப்படி ஒரு கடையில் இருக்கிறப்போ கடைக்கு வர கஸ்டமர்லாம் வந்து, ஏன் தம்பி நீங்கள் இந்த சென்னை பக்கம்லாம் போய் கடை போட்டால் நல்லா இருக்குமே, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஆரம்பிக்கலான்னு என்ன இருக்குது, அதே சமயம் கூடவே நிறைய பயமும் இருக்குது. ஏன்னா நம்மளே ஏதோ சிட்டியில் ஒரு சின்னதாக பண்ணிகிட்ருக்கோம், இதை எடுத்துகிட்டு போய் சிட்டியில் பண்ணுறப்போ அங்கே உள்ள பீப்புளெலாம் இதை வந்து விரும்புவாங்களா அப்படிங்கிற அவருக்கு மிகப்பெரிய யோசனை இருக்குது. ஆனால் அதுக்கான நேரமும் கைகூடி வருது. 2008 தான் அவர் சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2009 தான் அப்பாவோட உதவியோட சென்னை அண்ணா நகரில் முதன் முதல்ல ஒரு பிரான்ச்சை ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு பிரான்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு முதல்ல வந்த ஒரு ஃபீட்பேக் என்னன்னு தெரியுமா, இங்கே வந்து எல்லோரும் பாசுமதி ரைஸ் தான் விரும்புவாங்க, நீங்கள் என்னடான்னா சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணுறீங்க, இதை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியே மொதல் 1-2 வரைக்கும் எந்த கஸ்டமரும் கடை பக்கம் வரவே இல்லை. அப்போ தான் இந்த நாகசாமி யோசிக்கிறாரு, நம்ம இன்னும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுமோன்னு. அதே மாதிரி அவர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க கொடுக்க நிறையா பாப்புலாரிட்டியும் வருது, நிறையா ஃபேமஸ் ஆகுது. ஃபேமஸ் ஆனதோடு சேர்ந்து பல பிரச்சனைகளும் வருது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படிங்கிற பேர்லேயே கிட்டத்தட்ட 150 அதிகமான கடையெல்லாம் வந்து இந்த சென்னைன்னு நிறைய இடத்துல இயங்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டூப்ளிகேட் நேமில், குறிப்பாக சொல்லணுன்னா 2005 ராவுத்தர் தலப்பாக்கட்டி பிரியாணின்னு அதுவும் கூடவே இயங்கிகிட்ருக்கு. இவர் பார்த்துட்டு, என்னடா நம்ம பேரில் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்களே, இது வந்து நம்மளோட பிஸ்னஸை பாதிக்குதே அப்படின்ட்டு கோர்ட்டில் லீகலாக கேஸ் போடுறாரு. இவர் போட்ட கேஸில் இவருக்கு ஃபேவராக தான் ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்தது. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஜெயிச்சத்தோடு இல்லாமல் தங்களோட பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் மீட்டு எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் தலைவனோட முகம் எங்களுக்கு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி தன்னோட தாத்தாவோட ஃபோட்டோவையும், அதாவது அவர் டர்பன் கட்டின அந்த தலப்பா கட்டின ஃபோட்டோவோடய சேர்த்து லோகோவை டிசைன் பண்ண சொல்கிறாரு. இப்படி தான் இந்த திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உருவாச்சு. அப்போலாம் வந்து இந்த பிரியாணியை ஏதாவது வீட்டில் விசேஷம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் லஞ்சு டின்னர் வீக்கெண்டு பார்ட்டி அப்படின்னு பிரியாணி இல்லாத மெனுவே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லோரும் பிரியாணியை வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு மிக மிக ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த நிறுவனம் வந்து வெறும் 2 பிரான்ச்சோட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 60 அதிகமான பிரான்ச்சஸை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னையில் மட்டுமே 40 அதிகமான அவுட்லெட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னை மற்றும் திண்டுக்கல்ல இவங்களுக்கு சென்ட்ரலைஸ்டான கிச்சன் இருக்குது. அதாவது டேஸ்ட் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரலைஸ்டாகவே குக் பண்ணி அங்கங்கே உள்ள பிரான்ச்சஸ்க்கு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஒமான், லண்டன், மஸ்கட் போன்ற நகரங்கள்லேயும் வந்து இவங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், இதே போல் பெரிய பெரிய சிட்டிலேயும் சீக்கிரமாக பிரான்ச்சஸை ஆரம்பிக்க போகிறாங்களாம், அப்படி ஒரு பிளான் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த நாகசாமி வந்து ரொம்பவே வித்தியாசமான மனுஷனாக இருக்காருங்க. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்மளை சுற்றி எப்போதும் நம்பிக்கையான ஆளாக இருக்கிறப்போ நம்மளோட வெற்றி நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், நான் எப்போதுமே என்னை விட அதிகமாக தெரிஞ்சவனை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சவனை வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அதுலேயுமே இந்த மனுஷன் ரொம்பவே வித்தியாசமானவராக இருக்கார். என்ன தான் காலம் வேகமாக மாறினாலும் பழசையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் நமக்கு எது அடையாளம் கொடுத்ததோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அளவுலையும் ஒன் அண்ட் ஒன்லி பிரியாணியை மட்டுமே வச்சு 1 200 டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இது மாறியிருக்கு. அதே போல் இந்த சரவண பவன் ஹோட்டலும் இந்த அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலும் தான் என்னோடய அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது அப்படின்னு இந்த நாகசாமி வெளிப்படையாகவே சொல்கிறாரு. நிறைய பேர் இந்த தலப்பாக்கட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் டேஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்படி டேஸ்ட் பண்ணாதவங்க போய் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் விளம்பரத்துக்காக சொல்லலை, அப்படி அவங்களோட பிரியாணியுமே நல்லால கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அவங்களால 1 மட்டும் 15,000 பிளேட் பிரியாணி விற்க முடியாது. அடா பாயிங்களா, ஆரம்பத்துலேருந்து பிரியாணி பிரியாணின்னு பேசி எனக்கே நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்தில் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே செஞ்சு சிறப்பாக இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சந்திக்கிறேன். டில் தென் நான் உங்கள்கிட்ட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய்.